உட்கார்ந்து சரக்கு அடிக்கிற பாக்கியம் எத்தனை தாத்தாவுக்கு கிடைக்கும்னு சொல்லு. அந்த விதத்தில் ஐ எம் சோ லக்கி. அதுதா, ஒரு பேரன் கூட உட்காந்து சரக்கு அடிக்கிறதுக்கே நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே. ரெண்டு பேரும் கூட உட்காந்து ஜாலியாக சரக்கு அடிச்சா ஹாப்பியோ ஹாப்பி ஆயிட மாட்டேன். அதுக்கு ரெண்டு பேரங்க வேணுமாப்பா. இல்லையா? ஏன் இல்லை? தங்கர மாட்டி இருக்கானே. டேய், அது எனக்கு தெரியாதா? நான் சரக்கு அடிக்கிற பேரங்க சொன்னடா. உனக்கு அவன் கூட உட்காந்து அடிக்கணும்னா சொல்லு. அவனை நைசா இங்கே தள்ளிட்டு வந்து ஊற்றி விட்டுருவான். யாரு அவனுக்கு? நான் மொட்டைப்பாளையில் சரக்கு பாட்டில் திறந்தாலே அவன் ஹாலில் வாமிட் பண்ணிடுவான்டா. அவனை போய் நீ சொல்றதான் சரிதான். ஆனால் ஒரு தடவை சரக்கு அடிச்சு வீட்டுக்கு வந்தானே. கட்டாய கல்யாணம் நடந்த புதுசு இல்லையா? அன்னைக்கு அவன் ஏதோ மன வழியில் குடிச்சிட்டு வந்துட்டாப்பா. அதுக்கப்புறம் அவன் எப்பாவது சரக்கு தொட்டிருப்பானா? நோ, நெவர். கரெக்ட் தான். அவன் வயசு பல எம்பிட்டு பேர் பின்னாடி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறானுங்க பாரு. அந்த பாரு சங்கம் ஏங்க ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறா. தாத்தா, என்னப்பா அது சங்கர பாண்டி மாதிரி இல்லையா? சங்கர பாண்டியே தான். டேய், போதையில் உளராதான் அவன் ஏன்டா இங்கே வரப்போகிறான்? உட்காந்துக்கு இருக்கான்றன்ல அந்த முட்டைக்கண்ணை முழிச்சு நல்லா பாரு. பவுலரில் வந்தா கூட பவுலரை தாண்டி என் கண்ணு வேலை செய்யுமே. ஆமா சரவணா, அவன் அண்ணன் சங்கர பாண்டியன் தான். பாரு தாத்தா, ஒத்த ஆளு ஒரு ஆஃபை சாப்பிட்டுக்கு இருக்கேன். ஐயோ, அதுவும் மிக்சிங்க்கு தண்ணி இல்லாம ராவா சாத்திக்கிறான் தாத்தா. பாவம், சைட் டிஷ் கூட இல்லாம படு ராவா அடிக்கிறான் தாத்தா. என்ன பண்றது? நம்ம அவனுக்கு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணுவோம். கால் தி வெயிட்டர் பாய். அண்ணே சிங்கமே, அங்க பாரு, சீட் எடுத்துட்டு வாயே. நான் சொல்லுங்கண்ணா. தெரியாம எங்க ஊர்லயே பார்ல வேலை செய்யறேன். அந்த கேம்பர் அவன் தான் எங்க அண்ணே. ஆ சரி, சீக்கிரம் கொண்டு வந்து வைக்க. வந்துடும். நான் சைடு சொல்லவே இல்லையடா. அவங்க தானே உங்களுக்கு தர சொன்னாங்க? சொன்னாங்களா? தாத்தா, ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க பல பேர் இப்படிதான் தாத்தா இருக்காங்க. மை டியர் எல்டர் கிராண்ட் சன், பிளீஸ் பி சீட்டட் ஹியர். நம்ம ஜோதியில ஐக்கியமாடா. ஏண்டா ஏன் இப்படி பண்ண? சாரி தாத்தா, மனசு சரியில்லை. அதான் சரக்கே அடிக்க மாட்டேன்டா. நான் அதை கேட்கலடா. ஏன் நீ எங்களை விட்டுட்டு நீ தனியா சரக்கு அடிக்க வந்த? தப்புதான் தாத்தா, தப்புதான். எனக்கு மனசே சரியில்லை தாத்தா. மிஸ்டர் ஈபி, உங்க மரியாதைக்குரிய மனசுக்கு அப்படி என்ன கேடு வந்து சொல்லுங்க. தானா தனியா கிளம்பி குடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா எதுவும் பெரிய பிரச்சனையா? ஆமாடா சிறுவனா, ரொம்ப பெரிய பிரச்சனைடா. அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? அதானே சொல்லு சொல்லு. டேய், நான் உன் பொண்டாட்டியா அடிச்சுட்டேன்டா. ஐயோ, என் பொண்டாட்டி அடிச்சிட்டியா? அது என் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டேன்டா. அடே, அதுக்கு நீ என் பொண்டாட்டியவே அடிச்சிருக்கலாமேடா. என்னடா என் பொண்டாட்டி பத்து பத்து பக்கத்துக்கு பஞ்சு டயலாக் பேசிட்டு போயிருவா. உன் பொண்டாட்டி எல்லாம் அடிப்பாளே. முத்தழகியப்பா அடிச்ச. யோ தாத்தா, அவனுக்கு இருக்குது ஒரே பொண்டாட்டி, முத்தழகு மட்டும்தான். ஓ, ஐசி. ஏன்பா ஏன் கண்ணு அடிச்ச?
அப்புறம் உங்க அப்பா அம்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் கேட்காம வாய் மூடிட்டு வந்துட்டீங்களா? பாவம், ஏதோ உங்க அம்மா மேல இருந்த பாசத்தை நம்பி உங்ககிட்ட வந்து அப்படி பேச சொல்லிருக்கா. அதுக்காக நீ அவளை போட்டு அடிக்கலாமா? ஆமாமா, அடிச்சிருக்க கூடாது, ரொம்ப தப்புதான். இல்ல தாத்தா, அவ வந்து சொன்னனாலதான் நான் அப்போ மரியாதையெல்லாம் பேசினேன். தாத்தா, அங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு பார்த்தேல, அதெல்லாம் அவகிட்ட சொல்லி பழனியத்து மேலதான் தப்புன்னு புரிய வைக்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் தாத்தா. அவ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்றா தாத்தா, அப்பாவும் மரியாதையெல்லாம் பேசினதான் அடிக்கிறது ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு இல்லடா. உனக்கு இது தெரியாதா? 1000 இருந்தாலும் நீ முத்தலக அடிச்சிருக்க கூடாது, அது பெரிய தப்பு. யாரு அதை விடுற, அது பெரிய தப்புன்னு தெரிஞ்சுனா நானே தப்ப மாதிரிதான் தண்ணி அடிக்க வந்து உட்காந்துருக்கேன்டா. தண்ணி அடிச்சா சம்பவம் மறக்கத்தான் செய்யும், மனசை விட்டு மறையாது. செஞ்ச தப்புக்கான குற்ற உணர்ச்சி உன் மனசை விட்டு மறையணும்னா மன்னிப்பு கேள்றா. முத்தாழிக்கு கிட்ட உன் மனசார மன்னிப்பு கேளு. அப்போ இந்த குற்ற உணர்ச்சி, மனவலி, சோகம் இதெல்லாம் மனசை விட்டு பறந்து போயிடும். தாத்தா, அதான் தாத்தா எனக்கு வேணும் தாத்தா. அப்போ உடனே போ, ஸ்ட்ரைட்டா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியா போயிடும். அல்ல தாத்தா, சரி தாத்தா. தாத்தா, புத்தி சொல்றதுக்கு உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஜில்லாவிலே ஆள் கிடையாது. எடுக்கலாம் சார். சிஸ்டர், சீக்கிரம், பசி பட்டை கிளம்புது. ஆ, வரேன் வரேன். மாமா, சாப்பிட்ற தட்டில் இப்படி தாளம் போடக்கூடாது, அப்புறம் சோத்துக்கு திண்டாடணும்னு ஸ்கூல்ல எனக்கு டீச்சர் சொல்லியிருக்காங்க. என்னமா சாப்பிட்ற தட்டில் தாளம் போடக்கூடாதுன்னு சொன்ன உன் டீச்சரு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு முன்னு சொல்லலையா? ஆ, சொல்லியிருக்காங்களே. ஆ, அப்போ தோசைக்கு முன்னாடி பூசையை போடணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை திறக்காம கடவுளை வேண்டி இந்த உணவை தந்ததுக்கு நன்றின்னு மனசுக்குள்ளேயே சொல்லணும். சொல்லிட்டே இருக்கியா? தோசையை மாத்திடுறா சக்தி வேளா. வேலை முடிஞ்சது. வேண்டுதல் முடிஞ்சது. ஓபன் யுவர் ஐஸ். ஏண்டா ஃப்ராட் பேல, சின்ன புள்ள தட்டில இருந்து தோசை திருடிட்டீங்களே, வெக்கமா இல்ல உனக்கு? நான் ஒன்னு திருடல, என் தோசை சின்னதா இருந்துச்சா அதான் எடுத்து அவ தட்டில வச்சுட்டு அவகிட்ட இருந்த தோசையை நான் எடுத்துக்கிட்டேன். இவன் இம்பிட்டு கேவலமா இருக்கானே, இவன் என்ன பண்றதே தெரியல. மீனாட்சி, ஒன்னும் பண்ண முடியாது மாமா, அவர் போக்கல அப்படியே விட்டுடணும். தேங்க்ஸ் சிஸ்டர். அப்படியே அடுத்த தோசை சுடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா. என்னாச்சு, நீ அப்படியே உட்கார, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, மத்தவங்க சாப்பிட்டாச்சா? இல்லப்பா, இன்னும் 5 சாப்பிடணும். 5? யாரெல்லாம்? தாத்தா, 2 அண்ணனுங்க, அப்புறம் முத்தழகு, பழனிய தாவலுதான். மணி என்ன ஆகுது, இம்பிட்டு பேரு சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணி, இன்னைக்கு மெஸ்ல சாப்பிடாம வீட்டுல சாப்பிடலாம்னு ஏன் சொன்னீங்க? அதுவா, இன்னைக்கு மெஸ்ஸ நல்லா கழுவி விட சொல்லி வேலைக்கு 2 ஆளுங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். நாம அங்கே இருந்து டின்னர் முடிச்சுட்டு வந்தோம்னா அவங்க பாவம் வேலையை ஆரம்பிக்க லேட் ஆயிடும்ல, அதான் இன்னைக்கு வீட்டுல டின்னர். ஏமா மீனாட்சி, மத்தவங்களாங்க? தோ இப்போ வந்துருவாங்க மாமா. ராஜே, உன் தாத்தா எங்க? தாத்தா மேலதான் பார்ப்பாரு. இல்லையே, அவர் தான் சரவணன் கூட்டிட்டு எங்க வெளியே போனாரே. போச்சு, போட்டு கொடுத்துட்டாரே. அது சரவணனை விட்டு வெளியே போனாரு. அந்த மீனாட்சி, பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்களா ரெண்டு பேரும்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா இருக்க போர் அடிக்குதேன்னு அப்படியே வாக்கிங் போயிருக்காங்க. யாரு அதுங்க ரெண்டும்? அடையாமா
இன்னாரா அது ரெண்டும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு எங்கச்சும் வாந்தி எடுத்துட்டு கிடப்பானுங்க. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. சரக்கு அடிக்க தெரியாம அடிக்கிறான் பாரு, அவன் தான் வாந்தி எடுப்பான். ஆனா பெர்ஃபெக்டா ப்ராப்பரா சாப்பிடுறவன் ஆத்மா சாந்தி அடைவான். சூப்பர் 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 தாத்தா சூப்பர். இன்னைக்கு ரெண்டு பேரும் செத்திங்க நீங்க. ஓகே டூ லேட். யார் கண்ணியும் படாம அவங்க அவங்க ரூம்ல போய் செட்டில் ஆயிடலாம் வா. அண்ணா தாத்தா பசிக்குதே, சாப்பிடாம இருந்தா தூக்கம் வராதே, மார்னிங் வேற ஹோங்கர் ஆயிடும். அப்பா வா டைனிங் டேபிள்ல. மீனாட்சி நமக்காக ஏதாவது எடுத்து வச்சிருப்பா, அதை போய் கப்புன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனா இப்போ டைனிங் டேபிள் எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஒரு குத்து மதிப்பா அப்படியே டிராவல் பண்ணுவோம், டைனிங் டேபிள் ரீச் ஆயிடுவோம். தாத்தா ஓகர் டேக் யுவர் சீட். அரிசி எதிரி நைசஸ் குடிகார பயலுவல. ஆளு உட்காந்து கூட தெரியாம கண்ணு மூணு தெரியாம குடிச்சிட்டு வந்து உட்காருறீங்க. அது வந்து மாமா அது. ஆமாண்டா எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்க, நம்ம கணக்கு தான் தெரியல. இத்தனை நாள் இந்த பையன் ஒழுங்கா தானே இருந்தான். எப்ப இருந்தாலும் இங்க வந்தாரோ திரும்ப குடிக்க வச்சு அழைச்சிட்டு வந்துட்டார். ஏண்டா அந்த ஆளு தான் உன குடிக்க கூப்பிட்டாரு, உனக்கு புத்தி எங்கடா போச்சு? நீ ஏண்டா போன? என் பொண்டாடி திட்டுவா, நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. மீனாட்சி கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நாங்க குடிக்கவே போனோம். இல்ல சரவணா. ஆமா என்னது மாமா? நீயா போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்ன? ஐயா சச்சா இல்ல மாமா, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. எனக்கு இவங்க குடிக்க போறாங்கன்னே தெரியாது மாமா. என்னச்சி நீ பொய் சொல்ற? நீல இப்படி பொய் சொல்ற? தாத்தா நீ கொடுத்த பர்மிஷன்ல நாங்க ரெண்டு பேரும் குடிக்கவே போனோம். இந்த பாரு சும்மா குடிச்சிட்டு ஒளராத, நான் இப்ப சொன்னேன். நான் ஒளர? ஐயோ மீனாட்சியா இப்படி பொய் சொல்றது? நுணை பறையக்கூடாது. சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றத பார்த்தா இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது நீங்க தான் போல. சச்சா என்னன்னா இப்படி சொல்றீங்க? எனக்கு எதுமே தெரியாது, நான் எப்படி பெர்மிஷன் கொடுப்பேன்? போதும் மீனாட்சி போதும், இதுக்கு மேலையும் நீ போய் சொல்லி உன்னுடைய மரியாதையை நீயே குறைச்சுக்காத. சிச்சி பயமுறை, போய் சொல்றது நீதான்டா, இவன் எதுக்கு போய் சொல்ல போறா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மருமை வேலை பொய்யா பழி போறிய நீ? அண்ணன் சங்கர பாண்டிய பாத்தியாடா, எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கான், எவ்வளவு பொறுப்பா இருக்கான். அவனை பார்த்தாவது திருந்துருன்னு புத்தி வரல உனக்கு? எல்லாம் இந்த அளவோட சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு என்ன காச்சு வீட்டு வாசல் வந்து நின்னு இருக்கானா? ஐயா சங்கர பாண்டி பாத்து சாரிப்பா, வாசக்கதவு தடுக்கி கால் கீழே விழுந்துச்சு. ஐயோ ஐயோ எது வாசப்படி தடுக்கி கால் கீழே விழுந்துருச்சா? சாப்பிட்டேடா செல்லம். உள்ள சாப்பிட்டேன்பா. ஆ சரி சரி, நேரம் ஆச்சு, மேலே போய் நேரத்தோட படு. ஆ சரிப்பா, குட் நைட். அண்ணா படிக்கட்டு லெஃப்ட் சைடில் இருக்குண்ணே. ஆ சாரி ராஜி, கவனிக்கல, சாரி, தேங்க்யூ. பார்த்து போ. பாவம் வேலை செஞ்சு கழிச்சு போய் தூக்க கலக்கத்துல வந்திருக்கான் புள்ள. தூக்க கலக்கத்துல வரல, மூணு பாட்டில தூக்கி அடிச்சுட்டு வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவனை பார்த்து திருந்த கத்துக்க, இல்ல உருப்படாம போயிடுவேன். மாமா பரவாயில்லமா,
சரி வாடா போலாம். எங்க அவளை ஃபாலோ பண்ண சொன்னாரு? அன்வான்ட் நகைச்சுவை பண்ணக்கூடாது. பாத்தா ஏதா வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்ச நம்ம ரெண்டு பேரும் தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறாரு. ராவச்சவனை பாராட்டிட்டு போறாரு. என்ன கொடுமை தாத்தா அது! இதுதான்டா உலகம் பேராணி. தெரியுமா நம்ம போவோம். ஏய் சாப்பிட்டு போங்க. ஏய் நீ போய் சொன்னவன் உன் கையால நாங்க சாப்பிட மாட்டோம். ஆமா சாப்பிட மாட்டோம். தட்ஸ் குட் தாத்தா. வா தாத்தா ரூமுக்கு போயலாம். மாமா போலாம். மாமா அம்மாடி நான் சாப்பிடுவோமா? எனக்கு பசிக்குது. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. முத்து முத்து கதவை தோற. ஏய் தரம்ல கவர் எவ்வளவு நேரம் கதவு வச்சிருக்கோம்? காதல விழுகுதா இல்லையா? ஓ கதவு திறக்க மாட்டியா? எப்படி இந்த கதை உடச்சு உள்ள வர்றேன் மட்டும் பார். கதவு பூட்டிய வைக்கலையா? புத்து அதுக்குள்ள தூங்கிட்டியா? என்ன முத்து கண்ணை திறந்துகிட்டே தூங்குற? நான் ஒரே அடியா கண்ணை மூடிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? என்ன சொல்ற? ஐயோ முத்து அப்படிலாம் பேசாத முத்தலகு. நானே நொந்து போய் மன வலியோட வந்திருக்கிறேன். இங்க பாரு என்ன இருந்தாலும் நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது முத்து. நான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் முத்து. எனக்கே வலிக்குதுண்ணா, எனக்கே இப்படி கஷ்டமா இருக்குண்ணா, உனக்கு எப்படி கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது முத்து. நமக்கு கல்யாணம் ஆன இந்த ஒரு வருஷத்துல நான் இன்னைக்காவது உன்ன கடுமையா நடந்திருக்கேன் சொல்லு. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அடிச்சிட்டீங்கல்ல? ஏய் இங்க பாரு, தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் அதை என்ன ஞாபகப்படுத்தாதீங்க. நான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண நினைச்சு என் மேல எனக்கே விருப்பா இருக்குடி. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்கெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரணும் பாத்துக்கிறேன். உண்மையான ஆம்புலன்ஸ் சொல்லி நான் நம்புற வேண்டி நான் எனக்கே தோணுது நான் அடிச்சு தப்புதான், ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா நீ ஏன் உன்னை அடிச்சேன்? நம்ம வீட்டுல இருந்து பணத்திறன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீ எங்க அப்பா மரியாதை பேசின பாத்தியா, அதனால எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. என்ன கேட்காம நானு பலர்னு ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. இங்க பாரு நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா முத்தலகே நீயும் பெரிய தப்பு பண்ணிட்ட முத்தலகே. பள்ளியத்தை என்னதான் உனக்கு அம்மா இருந்தாலும் அவங்க பணத்துன்னு தெரிஞ்ச அந்த உண்மை என்கிட்ட மறைச்ச பாத்தியா, அது தப்பு தானே சொல்லு. இல்ல மாமா நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கல. என்ன சொல்ற? எங்க அம்மா பணத்துல நம்ம குடும்பத்து மேல பழி வந்துடக்கூடாதுன்றக்காக தானா முன் வந்து செய்யாத தப்பு பழி ஏத்துக்கிட்டான்னு சொல்லி நீ என்கிட்ட சொல்லலையா? இல்ல மாமா இதான் உண்மைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே பணத்தை திருடினது அம்மா தானு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். என்ன முத்து சொல்ற? ஆமா மாமா அம்மா என்கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லுச்சு, அதைதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மத்தபடி உண்மையை மறக்கணும்னு எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனும் சத்தியமா நான் நினைக்கல. முத்து சாரி முத்து, சத்தியமா நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ ஏதோ உங்க அம்மா மேல உள்ள பாசத்துல அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் போய் சொல்றேன்னு நினைச்சு அவசரப்பட்டேன். முத்தலக தப்பு கூட என் மேலதான். முத்து என்னை மன்னிச்சிரு. முத்து என்ன மாமா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல முத்து இங்க பாரு
நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பார்த்தா நீ மன்னிச்சிருவே. என்ன பண்றீங்க நீங்க? மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல முதலக நீ என்ன அடி மாமா வா அடி 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 மாமா பிடிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இவர் உன்னால நீ எவ்வளவு அடி மாடி உன் கோவத்துல வரக்கிட்டு அடி மாமா மாமா உங்களை போய் நான் எப்படி அடிப்பேன் மாமா? என்ன மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லு முத்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. இல்ல முத்து நீ சொல்லு முத்து இப்பவே சொல்லு. ஏய் சொல்லுல சரி மன்னிச்சிட்டேன் நன்றி. எதுக்கு நீட்டு முத இனிமே என்னைக்கும் நான் உன்னை அள வைக்கவே மாட்டேன். இது சத்தியம். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது பிள்ள. லவ் யூ சொல்லு. லவ் யூ. அட சொல்லு பிள்ள. லவ் யூ மாமா. லவ் யூ. இன்னொரு வர சொல்லு. லவ் யூ மாமா. நானும் லவ் யூ நீயும் லவ் யூ. ஓகே லவ் யூ. இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே கடைசி வரைக்கும் லவ் யூ தான். லவ் யூ சொல்லு. லவ் யூ. லவ் யூ தலகே.